கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்னும் உங்கள் மனம் விரும்பிய நிகழ்ச்சிக்கு மீண்டும் நாங்கள் மூவரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் உள்ளங்கவர்ந்த கல்வராகிவிட்டார். பேராசிரியர் மா வைத்திலிங்கம் அவர்கள் வணக்கம். மருத்துவர், மகத்தான இசைக்கலைஞர் என்று பன்முக ஆற்றல் கொண்ட டாக்டர் சுந்தரையா அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார். வணக்கம். நாம் இன்று சிலப்பதிகாரத்தில் இருந்து இன்னொரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஐயா, ஆய்ச்சியர் குறவை. ஆய்ச்சியர் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே திருமாலை பாடுகின்ற பாட்டு. இந்த பாட்டு ஐயா சொல்லுங்க, வேடுவர்கள் பாடுகிறார், ஆய்ச்சியர்கள் பாடுகிறார்கள் இந்த பாட்டை. இல்லை, நிலத்தை நான்காக பகுத்தார்கள் பழங்காலத்தில். ஒன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான் நான் நிலம்னு பேர். அதனால் பாலை வந்து குறிஞ்சியும் முல்லையும் வேனிற் காலத்தில் ஒரு மாரணத்தினால பாலை. பாலை தனி நிலம் கிடையாது. குறிஞ்சி இல்லை வாழ்கிறவர்கள் பாடுவது தான் குன்றக்குறவை. சரி, பாலை நிலத்தில் அந்த மக்கள் காளிக்கு பலி கொடுத்து பாடுவது வேட்டுவ வரி அல்லவா? ஆமாம். நெய்தல் நிலமாகிய கடற்கரையில் அந்த மக்களினுடைய வாழ்வை வர்ணிப்பது இருக்கிறதே, அதுதான் காணல் வரி. சரி, இப்போ எஞ்சியிருப்பது என்ன? முல்லை நிலத்து பகுதி. அங்கே வாழ்கின்ற ஆயர்கள், ஆட்சியர்கள் வாழ்வை மையமாக கொண்டு அந்த பகுதி புனையப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் அந்த ஆய்குல பெண்கள், இடைச்சியர்கள். இப்பொழுது அவர்கள் வணங்குகின்ற மாயவனுக்கு ஒரு சாந்தி கூத்து நிகழ்த்துகிறார்கள். அதற்கு பேர் ஆட்சியர் குறவை. குறவைன்னா ஏழு பேர் கூடி வட்டமாக நின்று இப்படி கற்கடக கைகோத்து, நண்டுகை அப்படி அந்த 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 பக்கத்தில் இருக்கிறவா இப்படி கொடுப்பா, இவ இப்படி கொடுப்பா. அதனால் கற்கடக கைகோத்து அப்படி ஆடுகிற வழக்கம். அப்படியே அசைந்து வருவார்கள் ஒரு வட்டமாக. அப்படி அப்படி ஆடுவதற்கு குறவைன்னு பேர். இந்த குறவை கூத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? கூத்துன்னா ஆட்டம் தானே. அதில் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து கொள்வார்கள். எப்படின்னா கண்ணபிரான ஒருத்தன், அப்புறம் பலதேவர் ஒருத்தர், நப்பின்னை ஒருத்தி. நப்பின்னை என்பது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தெய்வம். அவளை ராதையனுடைய கவுண்டர் பார்ட்டாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்வதற்கு எனக்கு ஒரு தெரியல. நப்பின்னை என்பது இந்த நிலத்துக்கே உரிய ஒரு ஒரு படைப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு தெய்வம்னு வச்சுக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அவருடைய தமிழ் பற்றை எவ்வளோ நாசுக்காக வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த ஆட்சியர்கள் ஆடுகின்ற ஆட்டம் இது எதுக்காக ஆடுகிறார்கள்னா, இந்த இடத்துல கோவலன் சிலம்பு விற்க போகிற பொழுது ஒரு கெட்ட சகுனம், தீய சகுனங்கள், தீய சகுனம் ஒன்றே ஒன்று. காளமாடு எதிர்த்து வேகமாக முட்டை வருது, ஒதுங்கி போயிட்டான்.
இது அவனுக்கு தெரியாது. அவன் வணிகன், காவிரி பூம்பண்டியத்தில் இது சகுனம் சகுனம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் இங்கேயே வாடுகள் மத்தியிலேயே வாழ்கின்ற அந்த பெண்களுக்கு தெரியும், மாதரி ஒருத்தி தான் புரிஞ்சுக்கிட்டா, ஆஹா ஏதோ ஒன்று இந்த ஜெட்டி பிள்ளைக்கு நிகழ இருக்கிறது. அப்போ கண்ணகியை நமக்கு அடைக்கல பொருள், அவளுக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. நம்ம தெய்வத்தை அழைத்து அவளுக்கு அவருக்கு மாயவன் பேர். அப்புறம் பின்னா கண்ணன் திருமால் அப்படி கொண்டு போயிட்டாங்க. அந்த மாயவனுக்கு கூத்து எடுக்கிறார், சாந்தி கூத்து. அதுதான் அந்த ஆய்ச்சர் குறைவில் வருகிறது. இப்போ அதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சங்கீதம் வரலாம். இங்கே சங்கீதத்தை பற்றி நல்ல குறிப்புகள்லாம் கொடுக்குறார். வட்டப்பாலை என்பது ரொம்ப முக்கியமான பகுதி சங்கீத ஆராய்ச்சிக்கு. அது இந்த ஆய்ச்சியர் குறைவில் தான் வருகிறது. ஆனால் ஒருத்தி ரெண்டு பேருக்கு சங்கீதம் தெரியலாம், அங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கு எப்படி தெரியும்? அதாலினால அதை வந்து கிராமிய அமைப்பில் இயல்பாக அந்த மக்களுக்கு வரக்கூடிய இசையில் நம்ம அமைத்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. கேட்டுடுவோம். முன்னாடி ஆய்ச்சியர் அப்படின்னா என்னது? இடையர்கள். இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம சிவம் பேரில் தான் நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். இப்போ புதுசாக வைணவர்கள் அப்படின்னு மாயவன் பேரில் பாடுறது அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன? இப்போ கண்ணபிரானுக்கு வருகிறது, இது முல்லை நிலத்து தெய்வம். மாயோன்மேய காடுரை உலகமும். இப்போ முல்லை நிலத்துக்கு தெய்வமாக இருக்கிறவன் மாயவன், உரிய தெய்வம். தெய்வம் பாலை நிலத்துக்கு உரிய தெய்வம் காளி. குறிஞ்சி நிலத்துக்கு உரியவன் முருகன். அதனால் முருகனுக்கு அங்கே வாழ்த்து சொன்னார். பாலை நிலத்தில் காளிக்கு வாழ்த்து சொன்னார். முல்லை நிலத்தில் இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். இவையெல்லாம் நிலத்தெய்வம், பரம்பொருள் அல்ல. அதை கவனிக்கிறார். அருபொருள் இவனென்றே அமரர் கணம் தொழுதேத்த உரு பசி ஒன்று இன்றியே உலகடைய உண்டன். ஒரு பசி இல்லாம ஊர் முழுக்க விழுங்கினான் கண்ணன். இங்கே அந்த உண்ட வாய் எப்பேற்பட்ட வாய் அப்படின்னா, உரிய உடைச்சி திருட்டுத்தனமாக வெண்ணையை தின்ற வாய்ங்கிற அந்த அழகாக வைக்கிறார் பாருங்க. இதுக்கு முரணாக, அதற்கு எதிராக இந்த கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா புகைப்படக்கலையில், அப்படி வைக்கிறார். கடல் வயிறு கலக்கினா ஒரு கயிற்றால் கட்டுண்டு கிடக்கிறான், ஒரு பசியும் இல்லாமல் உலகம் முழுக்க விழுங்கினா
இவ்வூரிலிருந்து வெண்ணெய் எடுத்து தின்ற வாயார் திரண்டு அமரர் தொழுதேத்தும் இது பாரதியாரே சொல்றார் பாருங்க தேக்கு நல் வானமுதே இங்கு சிற்றடை ஆட்சியில் வெண்ணெய் உண்டாய் சிற்றடை ஆட்சியில் வெண்ணெய் உண்டாய் திரண்டமர் தொழுதேத்தும் திருமால் நின் செங்கமல இரண்டடியால் மூவுலகும் இருள் தீர நடந்தனை நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி மடங்களாய் மாரட்டாய் மாயமோ மறுக்கைத்தே இதை ஏன் நம்ம வந்து பழைய திவ்ய பிரபந்த பாட்டுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு தோற்றுவாய் மாதிரி தான் இருக்கு ஆழ்வார்கள் தலைவாசல் மாதிரி இந்த பாட்டு நிக்கிறது கண்ணனை அந்த காதல் அந்த பக்தி தமிழ் கவிதை எல்லாம் கொஞ்சி விளையாடுகிறது மடங்களாயின நரசிம்மம் மாறுனா பகை பகை அழித்தவனே அப்படிங்குறது மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப மூணு உலகத்தை ரெண்டு அடியால் அளக்கிறார் திருவிக்ரம அவதாரம் வாமனர் முடியுமா அது எங்க முடியல ரெண்டு அடியில முடிஞ்சு போச்சு மூணாவது அடி தாவிய சேவடியா எங்கடா அடுத்த அடி காட்டுறா இடம் காட்டுறான்ட்டு இப்படி தாவுதான் மாதிரி அது அந்த அப்பேற்பட்ட அடி இடம் கிடைக்காமல் தாவிய அடி தம்பியோடு காட்டுக்கு போய் கால் தேய கால் செவக்க நடந்தது செருப்பு இல்லாம பாதுகை இல்லாம மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் கான் போந்து சோ அரணும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே இறைவனுடைய புகழை கேட்காத செவி செவியா அது செவியில சேத்தியே கிடையாது என்றார் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உந்தி உடை விண்ணவனை இல்லையா பெரியவன் பரம்பொருள் அங்க பெரியவன் ஒன்று பரம்பொருள் மாயவன் பலவாக தெரிபவன் இல்லையா பேருலகம் எல்லாம் எப்படி அவனுடைய கமல நாபம் சொல்றோம் இல்லையா அந்த அந்த கமலத்திலிருந்து தோன்றியவை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய இந்த நாலும் சிவப்பா இருக்கான் ஏன்னா கண்கள் திருவடி கை திருவாய் சிவப்பா இருக்கு ஆனா இவன் கரியவன் ஆமா கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே இவன் இப்ப ஏற்பட்ட ஒரு அழகை கண்ட பிறகும் அந்த கண் எப்படி இமைக்கும் அவனை காணாத கண் கண் இல்லையே கண்ணே இல்லைங்கிறாரு அவனை கண்டு இமைக்கின்ற கண் கண்ணான்னு கேட்கிறாரு எப்படி சுடுது பாருங்க எப்படி நமச்சிவாயன் முன் நந்தி கண்ணிமைக்காமலே அங்கே பொருந்தி நிற்கிறானோ அது மாதிரி ஒரு இந்த இந்த என்ன சொல்றாரு இந்த ராகங்கள் தெரியாத எழுத படிக்க தெரியாத பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கு இதை வந்து தலை வாயிலாக இந்த பாட்டலை பாடல் நீங்கள் சொல்லலாம் இல்லையா நிச்சயமா அது மாதிரி நிறைய என்ன ஆட்சியர் குறவே இல்லை நிறைய பாட்டுகள் கொடுத்துருக்கிறார் இளங்கோவடிகள் அதனால நம்ம இந்த முல்லை நிறத்தை தாண்டி அடுத்தாற் போல நம்ம ஆமா ஒரு குன்ற குறவையை பார்ப்போம் குன்ற குறவைக்கு ஆட்சியர் குறவை குன்ற குறவை எற்றொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை கற்றீண்டி வந்த புதுப்புனல் கற்றீண்டி வந்த புதுப்புனல் மற்ற யார் உற்றாடினோம் தோழி நெஞ்சன்றே சொல்லுங்க ஐயா நீங்க அதாவது பொய்கை காட்டில் பொய்கைன்னா நீர்நிலை அங்கதான் குளிக்கணும் இது வந்து அவளுடைய காதலனுடைய ஆதிக்கத்தில் உள்ள பொய்கை அவனுக்கு பல பேர் காதலிகள் இருக்கலாம் முருகனுக்கு பல காதலிகள் உண்டு எற்றொன்றும் காணேம் புலத்தல் என்னமோ எனக்கு மற்றவங்க நமக்கு முன்னால் போய் நீராடினா எனக்கு பொறுக்கல் அடிங்கிறான் அதாவது அவன் குளித்த போயில இவ தான் முதல்ல குளிக்கணும் முதல் உரிமை இவளுக்கான் எற்றொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புது புலல் அவன் அருவி அவனுடைய அருவியிலிருந்து ஓடி வருது அங்கேருந்து வந்து இங்கே தேங்கி இருக்கிறது இந்த பொய்கையில் அதில் மற்றவர்கள் குடிக்கப்படாது என்னொன்றும் காணேம் புலத்தல் எதால தான் எனக்கு இந்த எண்ணம் வருகிறதுன்னு தெரியல இத்தனைக்கும் எல்லாம் தோழிமார்கள் தான் பொன்னா அவன் அவன் மலையிலிருந்து பொன்னாடி வந்த புதுப்புன்னு அந்த பொன்னையெல்லாம் அப்படியே திரட்டி கொண்டு வருகிறது இங்கே சேர்த்து வச்சிருக்கிறது மற்ற யார் முன்னாடின் நோம் தோழி நெஞ்சன் அவங்க நான் எனக்கு முன்னால் குடிக்க கூடாது இப்படி அற்புதமான பாடல்கள் ஆட்சியர் குறவை குன்ற குறவையன்
எற்றொன்றும் காணேயும் புலத்தல் என்கின்ற இந்த குன்றக்குறவையை யார் பாடியிருக்கிறார்கள் என்று கேட்பதை விட யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்று கேட்பதே பொருத்தம். யார் பாடியிருக்காங்க? இதை பாருங்க, தலையை அசைக்காமல் உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த பெருமகனாரும் நம்முடைய கீர்த்தனாவும் இவருடைய இளவலான திரு கோடிலிங்கம்மையா அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறார்கள். மக்கள் இசையிலே இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போமா? நாம் ஒரு நீர்வாரியாக பயணம் சென்ற மாதிரியே இருக்கு. தமிழ் இசை, கவிதை, காதல், கடவுள், வாழ்வியல், அது ஒண்ணு பார்க்கிறோம். ஃபோக் வந்து அது குப்பத்தை பற்றிய கதையாக இருந்தாலும் கிளாசிக்கலாகத்தான் அவன் பாடினான். யார் செவிசையாக பாடினான்? கோவலன். இந்த பகுதி பூரா ஃபோக் மியூசிக்காவே பண்ணி வச்சிருக்கிறார். பிற்பகுதியில் அது பார்க்குறோம். ஐச்சர் குறைவில் ரெண்டும் கலந்ததாக வரும். மற்ற பகுதிகள் எல்லாம் முழுமையான போக்காக இல்லையா? கிராமிய, அது நாட்டுப்புறம் சொல்றது எனக்கு பிடிக்கிறோம். கிராமிய மனங்கமழ்கின்ற பாக்களாக அமைத்திருக்கிறார் இளங்கோவடிகள் என்பது நம்ம ரொம்ப பெருவாரியான மக்கள் இதே இசையில் பாடக்கூடியதால் இதை மக்கள் இசை என்று சொல்வது சால பொருந்தும். நாம நாம அனுபவிக்கணும். இளங்கோவடிகள் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைத்திருக்கிறார்னு கூட சொல்லலாம். தப்பு. கண்ணகி தெய்வத்தை அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் உரிய தெய்வமாக காட்டியிருக்கிறார். செங்குட்டுவனும் கும்பிடுறான், இளங்கோவடிகளும் கும்பிட்டார், எல்லா மக்களும் கும்பிட்டார்கள். கடல் சூழ் இலங்கை கயவாக வண்ணன், இங்கே கன்னோஜி மன்னன், அதுக்கப்புறம் சாத்தகரடிகள் எல்லாரும் வந்து வணங்குகிறார். வடநாட்டு வேந்தர்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். ஆணும் பெண்ணும் எல்லாரும் வணங்குகிறார்கள். சேட குடும்பி, அதாவது அந்தணர்கள் வணங்குகிறார்கள், மற்றவர்கள் வணங்குகிறார்கள். இப்படி ஒரு சமரச நல்லிணக்கம் காட்டுகிற ஒரு நூல் சிலப்பதிகாரத்தை தவிர இன்னொன்னு இல்லை. பண்டை தமிழிலிருந்து அண்டை தமிழ் வரை நாம் தமிழும் இசையும் கலந்த ஒரு பயணத்தில் திளைத்து கொண்டிருக்கிறோம். சிலப்பதிகாரம் வரை வந்திருக்கிறோம். புறநானூற்றிலிருந்து துவங்கி வரிபாடல் கலித்தொகை வழியாக சிலப்பதிகாரம் வரை வந்திருக்கிறோம். இனி அடுத்த பகுதியில் எங்கே சந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் சந்திக்கும் வரையில் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
சந்திக்கும் போது தெரிந்து கொள்வீர்கள். நமது பயணம் தொடரும். தமிழ் வாழ்க. பேசுகிற பாடல்கள்.